வணக்கம் நண்பர்களே, மெஸ்ஸி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஆம்ப்ளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். 5 ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இதில் 3 ஆம்ப்ளிஃபயர் ரஸ் பாக்ஸ், அதாவது ஆப்டிக்கல் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி, ஒரு டால்பி டிடிஎஸ் ப்ரோலாஜி 2, இது மூணுமே சப்போர்ட் ஆகக்கூடிய சன் ப்ளஸ் ஐசி போட்ட ரஸ் பாக்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 கிட் வந்து ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியும், 2 ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணியும் அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டே தான் பண்ணிகிட்ருக்குறோம். 75%லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிமோட்டு தான் பண்ணிகிட்ருக்குறோம். கண்ட்ரோலுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நான் ஒரு சில கஸ்டமர் மட்டும்தான் கண்ட்ரோல் கேட்குறாங்க, மற்ற எல்லாருமே வந்து ரிமோட்டு தான் கேட்குறாங்க. ஏன்னா உட்காந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ரேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கும்போது நம்ம எதுக்குனாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு தான் போகணும். ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸும் ஈஸியாக இருக்கும், ரொம்பலாம் ஹார்டாக இருக்காது. ஒரு 2 இல்லை 1 வந்து நம்ம ஈஸியாக அதில் புரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்ப்ளிஃபயர் வந்து இது 5 வந்து பார்த்திங்கன்னா, 4 வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பேனல் தான் இது. கஸ்டமர் இந்த டிசைனில் வேணும், இந்த டைப்பில் வேணும், அந்த மாதிரி உள்ள மெட்டீரியல் அந்தமாரி கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைக் ஆப்ஷனோட கேட்டிருந்தாங்க கஸ்டமர், அதனால் மைக் ஆப்ஷனோட கொடுத்துருக்கேன். எங்கள் பிள்ளைங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதுக்கு கொஞ்சம் மைக் ஆப்ஷன் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதனால் இதில் மைக் ஆப்ஷனோட கொடுத்துருக்கேன். 2 வே மீட்டர் போட்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த 3 ஆம்ப்ளிஃபயருமே டபுள் வே மீட்டர் போட்டது தான், 2 மேலே பார்க்க போகிற மாரி தான் இதில் டிசைன் பண்ணியிருக்கேன். இது நம்ம ரெகுலர் மாடல் வே மீட்டர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆம்ப்ளிஃபயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாட்டாட்டாக இதில் வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து அடுத்தால நிறைய டிசைனில் இதில் போட்டுட்ருக்கிறேன். இன்னும் என்னால் கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியல, கண்டிப்பாக ஃப்ரீ டைத்தில் வந்து நான் யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். மேலே உள்ள ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் பேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கிறோம். இது வந்து சாம்பிள் பர்பஸ்க்காக மட்டும்தான் போட்டிருக்கிறோம். இது ப்ரொடக்ஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து நான் வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன். இப்போ வந்து சாம்பிள் பர்பஸுக்காக இதை போட்டிருக்கிறேன். லைட்டிங் அதாவது நேமு எல்லாமே லைட்டிங்கில் வர மாதிரி இதில் போட்டிருக்கிறேன். அதுமாதிரி லைட் அடிக்கும்போது அந்த லைட்டாக மின்ற மாரி இந்த பேனல் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். எடுத்துட்டிங்கன்னா நார்மலாகிடும். இது வந்து லைட்டிங் பேனல், ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். இது எல்லாமே கஸ்டமைஸ் பேனல். இது உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒன்றா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேனல் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு பேனலாக இருந்தாலும் நேம் போட்டு வேணாலும் நம்ம கொடுக்கலாம், லைட்டிங் நேமில் வேணாலும் கண்டிப்பாக கொடுக்கலாம். பேனல் உங்கள் டிசைன், எனக்கு இந்த டிசைனில் வேணும், இந்த இடத்துல வேணும் கண்ட்ரோல், அதெல்லாம் எந்தமாரி கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக அடித்து கொடுக்க முடியும். நம்மளால் நம்மளுடைய கேபினெட்டுக்கும் நீங்கள் தாராளமாக அடிச்சுக்கலாம். 2 நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அதிகமாக 6 திக்னஸ் பேனல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது பார்க்குறதுக்கும் ராயலாக இருக்கும், நீட்னஸாக இருக்கும். 2 நம்ம இங்கே கொரியர் பண்ணாலும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ நீங்கள் பேனல் வாங்கிட்டு ஆம்ப்ளிஃபயர் செஞ்சு நீங்கள் வந்து யாருக்கா கொரியர் பண்ணிங்கன்னா இப்போ 4 3 திக்னஸ் பேனல் போடும்போது அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் 6 திக்னஸ் பேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அதனால் தனியப்பட்ட முறையில் நீங்கள் என்ன மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் எனக்கு இந்த மாடலில் எனக்கு பேனல் வேணும்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக அடிச்சு தரலாம். மார்க்கெட் கேபினெட்டுக்கு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கொடுக்கப்படும். நம்மளுடைய கேபினெட்டுக்கும் நம்ம பேனல் அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். இது உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒன்றா சொல்கிறேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ஃப்ரெண்ட் இருக்க சுவிட்ச் எல்லாமே எல்இடிக்கு மட்டும்தான், பின்னாடி வந்து பவர் சுவிட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் கீழே உள்ள ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷனாக கொடுத்துருப்பேன். மைக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது சப்பு லைன் கட் ஆயிரும், ஏன்னா மைக்குக்கு வந்து சப்பு வந்து செட் ஆகாது. அதனால தான் நம்ம மைக்கு ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்பு கட் ஆயிரும். இப்போ சப்பு கட் ஆயிடுச்சு, மைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து மைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். மைக் வந்து பார்த்தீங்கன்னா AX2 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியாச்சு, இதில் சப்பு லைனும் கட் ஆயிரும். இது வந்து லெஃப்ட் ரைட்டு சென்டர் மட்டும் மைக் டைமில் நமக்கு வேலை செய்யும். சரவுண்டில் வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும் மைக் டைமில், ஏன்னா சாங்க்கு மட்டும்தான் ரியர் நல்லாயிருக்கும். ஆனால் மைக் ஸ்டேஜ் யூஸ் பண்ணும்போது மைக் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும்தான், சென்டர் இது எல்லாமே வால்யூம் நல்லாயிருக்கும். ஹலோ, மைக்கை டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். உள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்றா சொல்கிறேன். உள்ளே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபினெட் தான், எல்லாமே நம்மளுடைய கேபினெட்டு தான். பவர் செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,050 வோல்ட் கெப்பாசிட்டன்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிசிபி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை பிசிபி. அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 5-channel போர்டு வந்து பார்த்திங்கன்னா IRF MOSFET போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவும் நம்மளுடைய போர்டு தான். 4-transistor போர்டு சப்வூஃபருக்காக நம்ம இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் நம்மளுடைய போர்டு தான். 6-channel கெய்னர் டிரான்சிஸ்டர் கெய்னர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். டிரான்சிஸ்டர் கெய்னர் போர்டும் நம்மளுடைய தான். சப்வூஃபரி நம்மளுடைய தான். ரிமோட் கிட்டு டிஜி கிட் அப்படிங்கிற ஒரு ரிமோட் கிட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க கிட்டு தான். ஏன்னா ஆடியோ கிளியாரிட்டி இதில் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெகுலராக நம்ம வந்து ஒரு 2-3 வருஷமாக இந்த கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா யூஸ் பண்ணனாலேருந்து இன்ன வரைக்கும் இந்த கிட்டை மாற்றினது கிடையாது. டிஜி கிட் அப்படிங்கிற பிராண்டு அது. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்மளை யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேர்ஸ் நீங்கள் வந்து தனியாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது நம்ம வயரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக தான் பண்ணுறோம். பக்கா தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து யோசிச்சு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு போர்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணாலும் சர்வீஸ் பண்ணிட்டு வைக்கிற அளவுக்கு கீழே வந்து உங்களுக்கு வயர் கொடுத்துருப்பேன். அடுத்தால் எந்த அளவுக்கு நம்ம வந்து வயரிங் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நீட்னஸாக இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து ஹம்மிங்கை உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும். வயரிங் எந்த அளவுக்கு கசகசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹம்மிங்கிறது கிரியேட் ஆகும். எந்த இடத்துல கிரவுண்ட் கொண்டு போகணும், எந்த இடத்துக்கு சப்ளை கொண்டு போகணும், எந்த இடத்துல சிக்னல் ஒயர் கொண்டு போகணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹம்மிங் நாய்ஸுங்கிறது வராது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 230 வோல்ட் வந்து நாங்கள் பேக் சைடு, அதாவது பின்னாடியே போயிடும். பின்னாடி சப்ளை சுவிட்ச் எல்லாமே பேக் சைடே போயிடும். இந்த செக்ஷன் வந்து 230 வோல்ட் உள்ளே வராது. நமக்கு என்ன அப்படின்னா இந்த 230 வோல்ட் ஒரு ஓரமாக போகும்போது அதில் இருக்க சின்ன ஒரு நாய்ஸ் கூட உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் நம்ம எல்லா ஆம்ப்ளிஃபயர்லையும் இப்போ பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபயரில் எல்லாமே பவர் செக்ஷனுங்கிறது நம்ம பின்னாடி கொடுத்துட்டு வரோம். இது வந்து நம்மளுடைய கேபினெட்டில் கண்டிப்பாக பின்னாடி வந்து ஒரு சுவிட்சு வந்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் சேஸ் தான். தனியாக கேபினெட்டு கேட்டிங்கனாலும் கிடைக்கும், பேனலோட சேர்த்தும் நம்ம கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் தான் அடுத்த ஆம்ப்ளிஃபயரில் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இதிலையும் வந்து அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே சேம் டிட்டை தான், எந்த மாற்றமும் கிடையாது. இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னா ஒரே ஒரு பக் போர்டும் அப்புறம் ஆர்டிக்கல் கன்வெர்ட்டரும் இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரஸ் பாக்ஸு, சன் ப்ளஸ் ஐசி போட்ட ரஸ் பாக்ஸ் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கன்வெர்ட்ரு. இது என்னென்னா நம்ம கேபினெட்டுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து ரஸ் பாக்ஸுக்குன்னு ஒரு ஓரமாக கொடுத்துருக்குறோம். ஏன்னா உள்ளே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த இடத்த வந்து ஒரு ஓரமாக கொடுத்துருக்குறேன். அதில் வந்து சுவிட்சு வந்து கொடுத்துருப்போம். கீழே உள்ள சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்சு, 1, 2, 3 ஆப்டிக்கலுக்காக செலக்டர் சுவிட்சு. மேலே உள்ளது 2.1, 5.1 சுவிட்சு. ரெண்டாவது ஒவ்வொரு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் சரவுண்டு சென்டர் வந்து கட் ஆயிரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னா நம்ம வந்து ரெண்டாவது சுவிட்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 2.1 சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் AX3 அதாவது ரிமோட்டில் வந்து டிவிடி இன்புட் கொடுத்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் ஒர்க் ஆகும். AX3 கொடுத்தீங்கன்னா நம்ம ஆம்ப்ளிஃபயர் வந்து ப்ரோலாஜிக்காக வேலை செய்யும். அதாவது ஒரு சில சேனலில் வந்து டால்பி டிடிஎஸ் வர்றதில்லை, அந்த சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்பீக்கரும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோலாஜிக் மோடுக்கு நம்ம மாற்றணும்னா AX3 அப்படிங்கிற பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இது வந்து ரஸ் பாக்ஸ் ஆம்ப்பு. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆம்ப் தான் நம்ம ரிமோட் கிட்டில் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் வந்து ரிமோட் கிட் ஆம்ப் தான். இதில் ரஸ் பாக்ஸு, இதுலேயுமே ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே உள்ள ஆம்ப்ளிஃபயருமே ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இடம் வைக்கிறது கொஞ்சம் இடம் இல்லை அப்படிங்கிறக்காக தான் அந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து ஓப்பன் பண்ணல. அந்த ஆம்ப்ளிஃபயரில் தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு மியூசிக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு 8 MOSFET போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 5-channel போர்டு, இது 5-channel போர்டும் IRF போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 15 amps டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால 4 capacitor சப்புக்கு 8 ft போர்டு வந்து பிரிட்ஜபிள் போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். மித்த எல்லாமே வந்து நம்மளுடைய போர்டு தான். இது நிறையா வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த 8 ft போர்டும். மித்த எல்லாமே எல்லாத்துலேயுமே வயரிங் அப்படிங்கிறது நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதுதான் என்னுடைய செல் நம்பரும் கூட. தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எதுவும் தவறுதலாக பேசியிருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லேட் நைட்டில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். ஏன்னா பகல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வேலைகள், கஸ்டமரை ஃபாலோ கால் பண்ணுறாங்க, அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்குறோம். வண்டி வேலைக்கு வரும்போது அதையும் பார்த்துட்ருக்குறோம். ஃபிட்டிங், வண்டி ஃபிட்டிங்கு, அப்புறம் பார்சல், கொரியர் எல்லாமே பார்த்துட்ருக்கனால, எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்ருக்கனால டைம் கிடைக்கிறதில்ல வீடியோ எடுக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நான் ஷார்ட்டாக ஒரு வீடியோ எடுத்து நம்ம மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணி போட்டிருப்பேன். அதனால் நீங்கள் தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம், என்னடா மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணுறோமே அப்படின்ட்டு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் டெமோ காமிக்க முடியாது, ஏன்னா 5 ஆம்பிஃபயர் இருக்கனால நம்ம இதை ஒவ்வொன்றா நம்ம டெமோவும் காமிக்க முடியாது. கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெமோ பார்த்துக்கலாம். நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். அது மட்டும் இல்லாமல் எந்தமாரி ஆம்பிஃபயர் கேட்டிங்கனாலும், எந்த டைப்பில் கேட்டிங்கனாலும் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம். அதாவது ஹோம் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிஃபயர் எந்த டைப்பில் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். 5.1, 2.1 ஸ்டீரியோ ஆம்பிஃபயர், எந்த கஸ்டமைஸ் அதாவது உங்கள் டைப்பில் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேனல் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக அடிச்சும் தரலாம். அந்த டைப்பில் பேனலும் கேபினட் ப்ளஸ் ஆம்பிளிஃபயரும் நம்ம அடித்து கொடுக்கலாம். எனி ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எதுவும் தவறுதலாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஸ்பேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேர்ஸ் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.